ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு பொன்னி சீரியலில் என்ன போடப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா, சக்திக்கு வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு எரிச்சலாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் நின்று வந்து தான் நெஞ்சு கதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நெஞ்சை பார்த்துட்ருக்காரு. அப்படியே நெஞ்சை தடவி கொடுத்துட்ருக்காரு. அப்போ வெண்ணிலாவும் ப்ரீத்தியும் வராங்க. என்னம்மாவை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு வந்து ஒரே எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாடியில் வந்து பொன்னி வர்றாங்க. அப்போ மாடியிலேருந்து பொன்னி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி லாந்திக்கிட்டு இருக்காரு. இதை வந்து வெண்ணிலா வந்து மாடியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ வெண்ணிலா வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் உட்காந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ, என்னமோ பெருசாக வீட்டிலேருந்து சாப்பிட மாட்டேன், வீட்டிலேருந்து இருப்பாட்டேன், எல்லாம் நாடகம் ஆடிட்டு யாரும் இல்லாத இல்லாத நேரத்தில் ரகசியமாக இங்கே சாப்பாடு பண்ணி இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பற்றி, அந்த திருட்டுத்தனம் பற்றியா அப்படி சொல்லி கேள்வி பண்ணி சிரிக்கிறாங்க வெண்ணிலா. அப்போ வந்து எந்த பதிலும் வந்து பொன்னி சொல்லலை. அப்போ அங்கேயே சக்தி வராது. அது வந்து அவளுக்கா இல்லை யாருக்காக அவள் பண்ணுறா அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. நேராக அங்கேருந்து வந்து அதை எடுத்து ஒரு கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளில் வைக்கிறாங்க. என்ன பொன்னி, அது எனக்காக தானே பண்ணுறேன் அப்படின்னு வந்து பொன்னிக்கிட்ட வந்து கேட்குறாரு. உடனே பொன்னி வந்து ஆமாம், உங்களுக்காக தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ரொம்ப நன்றி, பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி போகிறாங்க. இதை பார்த்தோன்னே சக்திக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல. என்ன தான் பொன்னி வந்து பார்த்தீங்கன்னா தங்கூட பேசாட்டாலும் சரி, அவள் சக்திக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னோடனே உடனே ஓடி போய் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மருந்து வந்து பண்ணி வச்சு கொடுக்குறாங்களே, அப்போ உண்மையிலே பாசம் கொஞ்சமாவது மனசுக்குள்ளே இருந்தால் தானே இப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சந்தோஷம் தாங்க முடியாமல் சக்தி வந்து சிரிக்கிறாரு. இதை பார்த்துட்டு ப்ரீத்திக்கும் வெண்ணிலாக்கும் அப்படியே வயறு எரியுது, அப்படியே திகச்சு போய் நிற்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து பொன்னி வந்து மனசு மாறி, இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து மன வயறு எரியணும் அப்படின்னா பொன்னி வந்து சக்தி கூட சந்தோஷமாக பேசி சந்தோஷமாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வயறு எறிவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குடிசையை போட்டுக்கிட்டு மாடியில் போய் இருந்துக்கிட்டு வேலைக்கு போயிட்டு வேண்டாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ப்ரீத்தி வந்து ஒரு பழைய காதலே அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு ரூமில் இருக்காங்க. அதே சமயம் வெண்ணிலா வந்து இருக்கா அப்படிலாம் இருக்கும்போது தன் அந்த வீட்டில் இருக்க முழு உரிமையும் வந்து பார்த்திங்கன்னா பொன்னிக்கு இருக்குது. தன்னைத்தானே வஞ்சிக்கிற மாதிரி அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா வத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பியூட்டி பார்லர்லேயும் நல்ல ஒரு பேர் கிடைச்சதுனால அவங்களும் வந்து இவங்களை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.